ஃபேஸ் முன்னோட இப்போ கொஞ்சம் சைனிங்காக இருக்குது. என்ன என்ன காரணம் பொங்காலே? இல்லை 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 நான் நேற்று பார்த்தேன், நான் நல்லா பார்த்தேன், பட் கொஞ்சம் சைனிங் தெரியுது பொங்க. ஒரு நிமிஷம் இல்லைங்க, இது முடிச்சு ஒரு நிமிஷம் பொங்க, ஒரு நிமிஷம் வெளில வாங்க பொங்காலே. அடா சண்டாலா, நல்லது நானே கூப்பிடுன்னு வச்சு நீங்கள் அதுக்கு தான் கூப்பிடுன்னு நினைக்கிறேன். இல்லை பொங்காலே, நீங்கள் சொன்ன கிரீமை நெட்டில் தேடி பார்த்தேன், நெட்டில் காணாமல் பொங்காலே. அது என்ன இப்போ ஒரு நிமிஷம் எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்களாண்டாப்புல பங்காளி. நான் காலையில் கூப்பிடட்டுமா? இல்லை பங்காளி, அது எனக்கு ஒருத்தங்க நண்பர் நான் கேட்க கட் பண்ண கடவுள் எனக்கு கொடுப்பாரு, நான் வாங்கி போடுவேன். இல்லை பங்காளி, இவ்வளோ முடிவு வைக்க இதுக்குள்ளே எப்படி வருது? சரி, இன்னைக்கு நைட்டு அதையும் நான் வாங்கி கொடுத்துறேன் பங்காளிக்கு. அதுக்கு அடித்தாங்க மனுஷன் நைட்டு 1:30 மணிக்கு அதுக்கு அடிக்கிறாப்புல. கண்டிப்பாக மிகப்பெரிய பிக்சருக்கு தயவு செய்து டைரக்ஷன் மட்டும் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். அப்படி நீங்கள் பண்ணுறா வந்து வில்லங்கரைட்டு போங்க. வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதாநாயகன் படத்தோட விழா நாயகர்கள் மியூசிக் டேரக்டர் சாம் ரோல் டன் 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 சாரி சார் ரோல் டன் 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 ரோல் ஆகுது. அதே விஷ்ணுகிட்ட கேட்டேன், விஷ்ணு ஷார்ட் நேம் வேறு ஏதாவது நேம் இருக்கா பிரதருக்கு அப்படின்னு கேட்டேன். இல்லைண்ணே அதானே வச்சுருக்காங்க, கேட்டு பாருங்கள், வேறு பேர் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள், கோபால் பாண்டி பால் பாண்டி அப்படி ஏதாவது இருக்கான்னு கேளுங்கன்ட்டு. அதான் சாம் சாருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். ஆமாம், நீங்கள் குறுக்க பேசிட்டீங்கன்னா அதுவும் மறந்துடும். விடுங்க, வண்டி கிளம்புது, ரோட்டில் போய்கிட்டே இருக்கட்டும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஆடியன்ஸ் மக்கள் மத்தியில் பார்த்து ஒரு நடிகனுக்கு நான் உங்களோட ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கேன். ஆனால் அதே நேரத்தில் நம்ம யூனிட்டுக்குள்ளேயே இருந்து மூஞ்சியை திருப்பி திருப்பி பார்த்துட்டு ஒரு மியூசிக் டேரக்டர் நீங்கள் வந்து ஒரு நடிகனை பார்த்து ஒரு அவங்களுக்கு ஃபேனாக இருக்குன்னு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப எனர்ஜியாக இருக்குது சார். ரொம்ப ரொம்ப நன்றி. அது ஜிகேபி சார் அவங்களுக்கு வாழ்த்துக்கள். பிரதர் சார் பாட்டில் இன்றைக்கி எடுக்கிறாங்க, சண்டே சண்டே மட்டும் பாட்டில் எடுத்தாலே எல்லாத்தையும் கோயிலுக்கு எடுக்க முட்டுலாமே. மண்டேலாம் ஆரம்பிக்கிறியா, மண்டேல ஆரம்பித்து சண்டேலாம் போய் முடிக்கிறியா? ஒரு வாரம் கண்டினியூ போகுது சார். ரொம்ப நல்ல பாட்டு சார். எனக்கு அந்த லிரிக்ஸை கொஞ்சம் ஈஸியாகவே வந்துச்சு. எல்லாத்துக்குமே மோமெண்ட் ஆடுறப்ப சில நேரத்தில் சாங் போய்கிட்டு இருக்கப்ப மாஸ்டர் திட்டுவாங்க, டேய் ஏன்டா எல்லாரும் அந்த ஹீரோவுக்கு அப்புறம் பின்னாடி வர கோரஸை வந்து பாடுங்களேன்டா, அது லிரிக்ஸ் வருதுன்றப்ப நிறைய பேர் பாட மாட்டாங்க. ஆனால் இதில் ஷெரீப் மாஸ்டர் சொன்னார், ஈஸியான எதாவது பாருங்க அப்படின்றாரு. அப்போ ஒரு டான்ஸ் தம்பி சொன்னாப்புல, நான் சொன்னதான் சொன்னாப்புல, அவர் என்ன சண்டே மட்டும் பாட்டில் எடுக்க சொல்கிறாரு, நாங்கள் கண்டினியூவாக பாட்டில் எடுக்கிறேன் எப்படி அப்படின்றாப்புல. ஒரு நல்ல பாடல் கண்டிப்பாக இதுதான் சார் ஈஸியான பதிவு. இதுதான் எல்லாத்துக்கும் நல்ல தெளிவாக போய் பதிவு, மிஸ் பண்ணவே மாட்டேன். ஒரு லிரிக்ஸ் மிஸ் பண்ண மாட்டேன். ராத்திரில் எழுப்பி கேட்டால் கூட கரெக்டாக சொல்லுவேன். அந்த பாட்டெல்லாம் அங்கே தான் கவிஞர்களுக்கு மிகப்பெரிய பேர் கிடைக்கும். சூப்பர் சார், ரொம்ப நல்ல பாட்டு சார், எனக்கு பிடிச்ச பாட்டு. வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு. விஷ்ணு என்னோடய முதல் கதாநாயகன். அன்னைக்கு ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் அந்த நட்பு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே நேரத்தில் விஷ்ணு நினச்சி ஆச்சரியமாகவும் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்து 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 ஒரு படத்தை தயாரித்து அதை வெளியிட்டு அதை ஹிட் அடிக்கிறது போட்ட காசை பார்க்குறது சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப தெளிவாக இருக்காப்புல. அன்றைக்கு எப்படி ராத்திரி 2:30 மணிக்கு ஃபோன் பண்ணி, அண்ணே கறி நரிச்சுட்டுனே அக்கா, கறி நரிச்சுன்னு இருக்காத்தா, நல்லா வேகவே இல்லையா அப்படின்னு 2:30 மணிக்கு ஃபோன் பண்ணி கேட்பா. அப்புறம் வெண்ணிலாக்கு அப்படி இல்லை அப்பா விஷ்ணு காலையில் பேச மாட்டுவேன். இல்லைங்க ஆத்தா கறி நரிச்சா எப்பா ஆத்தா எப்பா காலையில் பேசுவோமா அப்படின்ட்டுவேன். அந்த இன்ட்ரெஸ்ட்டு அந்த ஆர்வம் இன்றைக்கு இன்றைக்கி ஒரு முக்கியமான ஹீரோக்குள்ளே வளர்ந்து வர ஹீரோக்குள்ளே வளர்ந்து வந்து இன்னும் ஒரு நல்ல இடத்துல இருக்காப்புல. இன்றைக்குமே அந்த ஆர்வம். அதே மாதிரி ஒரு படத்தை பண்ணிட்டால் மட்டும் பத்தாது, அதை தெளிவாக டிசைன் பண்ணுறாப்புல. கூட யார் யார் இருக்கணும், எந்தெந்த மாதிரி இருக்கணும், இதை எப்படி கொண்டு சேர்க்கணும்னு அவ்வளோ மெனக்கட்டுறாப்புல. நான் சும்மா ஷூட்டிங்கில் கூட ஆஃபீஸ்க்கு போனால் கூட எனி டைம் ஒரு 4 பேர் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோ தெளிவாக இருக்காப்புல. போட்ட பணத்தை போட்டாச்சு எப்படி அசால்ட்டாக இருப்பா அப்படின்லாம் கிடையாது. தெளிவாக அதெல்லாம் பக்காவாக இருக்காப்புல. திடீர்னு ஆஃபீஸ் போய் பண்ணாமல், டேய் கீழே இருக்க 500 நோட்டு எறான்றாப்புல. சார் அது பேப்பர் சார், வெரி குட். அப்புறம் என்ன எல்லாரும் பிரியாணியா சார், கேட் ரைஸ் சாப்பிட்றாங்க சார், கேட் ரைஸ் வெரி குட். கிளியராக இருக்காப்புல. ஏன்னா அது வந்து ரொம்ப கவனம், சும்மாலாம் ஒரு படத்தை பண்ணிட முடியாது. தெளிவாக கரெக்டாக இழுத்து பிடிச்சி பக்குவமாக பண்ணி அந்த படத்தை சூப்பராக கொண்டு வராப்புல. அவருக்கு உறுதுணையாக வந்து நம்ம மகேந்திரன் சார், டிஸ்னி எல்லாம் பக்காவாக இருக்காங்க. அவருக்கு அவ்வளோ இதாக இருக்காங்க. சூப்பர் விஷ்ணு, பெருமையாக இருக்குது விஷ்ணு. உங்களோட நடு என்ன விடுங்க, நீங்கள் சாப்பாடு கிடையாது பெரிய விஷயம் தானே, எந்த சாப்பாடு கிடைச்சான்னா. அதனால் ஒரு ஹீரோவாக மட்டும் இல்லாமல் ஒரு நடிப்பாகவும் உங்களை சுற்றி நீங்கள் ஏற்படுத்திக்கிற விஷயமும் சரி எல்லாமே அடுத்து அடுத்து அடுத்தடுத்து பெரிய லெவலில் இருக்குது. வேலைன்னு வந்துட்ட வெள்ளக்கார படம் கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த படம் எப்படி ஹிட் அடிச்சிச்சோ அந்த ஹிட்டு இந்த படம் கண்டிப்பாக அடிக்குங்க. அவ்வளோ நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஸோ விஷ்ணுக்கு, என்னோடய ஹீரோவுக்கு, என்னோடய கதாநாயகனுக்கு நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் ஒரு தாசில்தார் ஆஃபீஸில் அட்டண்டரான வேலை செய்வேன் நான். இதுக்கு இடையில ஹீரோ யாருன்றே தெரியாது, சும்மா கதையில் போயிட்டுருக்கிறதுல ஒருத்தனையை பார்த்து ஆனால் நீங்கள் தம்பி நீங்கள் புலியூர் 6ஆம் கிளாஸு தம்பித்துறை ஆனால் நீங்கள் நான் அண்ணாத்துறை தம்பி அண்ணா கட்டி அப்படி இருக்க கட்டி பிடிச்ச வேண்டியா கிளைமேக்ஸில் கொஞ்சம் கிட்னி எடுத்துகிட்டு விட்டாங்க என்னைய. இது வரைக்கும் நான் வர்ற பாடு தாங்க. அங்கே ஒருத்தனை கட்டிப்பிடிச்சிங்க அப்படி அப்படியே நீங்கள் யார் என்ன விஷயம் பங்கு வந்திருக்குன்னு இந்த நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸுக்கு நான் தானே தாசில்தார் அப்படின்ட்டு சொல்லிட்டு என்கொயரி ஆஃபீஸர்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாப்பேன். ஒருத்தன் இன்னசென்ட்டாக உள்ளே ஒரு சீனியர் ஒரு சீனியர் ஆஃபீஸரை டார்ச்சர் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்க வேலையை விட்டு ஓடி போயிடுவாங்க. அந்த மாதிரி என்னை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நல்லா பழகி என்னை சின்ன சின்ன விஷயத்தில் மாட்டி விட்டு என் பணத்தை பிடுங்கி என் நகையை பிடுங்கி என் பொண்டாட்டிக்கிட்டு இருந்து என்னை டைவேஸ் வாங்கி விட்டு எண்டில் கொண்டு ஒன்றுமே சொல்லாமல் டார்க் ரூம்பில் கொண்டு கிட்னி எடுத்து விட்டுருவாங்க. அப்படி ஒரு நட்பு எனக்கு. அந்த இது நல்லா இருந்துச்சு, அந்த ரோல் சூப்பராக இருந்துச்சு, உண்மைக்கு அற்புதமாக எடுத்து விட்டாங்க, நல்லா இருந்துச்சு. அப்படி ஒரு அற்புதமான கேரக்டர் எனக்கு கொடுத்து இன்னும் ரொம்ப வருஷத்துக்கு என்னை ஆழமாக பதிவு பண்ண டைரக்டர் இவர் என்னன்னு சொல்கிறதே தெரியலையே, டைரக்டர்னு சொல்கிறதா இல்லை பெரிய காமெடி ஆக்டர்னு சொல்கிறதா இல்லை ஹீரோன்னு சொல்கிறதா யோசிக்காதீங்க. ஹீரோன்னு சொல்கிறேன் அடுத்த விஷயத்துக்கு வரேன் நான். தலைமை சாதாரண இல்லை, அவர் அப்படித்தான் 1:30 மணிக்கு ஃபோன் போட்டு அப்படி கேட்பாப்பில்ல என்ன சில விஷயம்லாம். ரொம்ப ஒரு வியந்த ஆச்சரியப்பட்ட ஒரு டேரக்டருங்க. அவ்வளோ காமெடி சென்ஸ், அவ்வளோ நகைச்சுவை உணர்வு. நமக்கு ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்கு நடித்து காட்டுறப்ப அவ்வளோ தெளிவாக நடித்து காட்டுறாப்புல. குட்டி குட்டி ரியாக்ஷன் நம்ம கவனிக்கிறத விட நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். அக்கா சனி அக்கா சொன்ன மாதிரி உண்மைக்கு மணிவண்ணன் சார் மிகப்பெரிய டேரக்டர், மிகப்பெரிய காமெடி ஆக்டர், மிகப்பெரிய நடிகர். அது அப்படியே ஒரு பிரதட்ட ஹீரோட்ட இருக்குது. அவ்வளோ ஒரு தெளிவானது. கண்டிப்பாக மிகப்பெரிய பிக்சருக்கு தயவு செய்து டைரக்ஷன் மட்டும் பண்ணுங்க ப்ளீஸ். அப்படி நீங்கள் பண்ணுறாருன்னா வில்லன் கேரக்டர் போங்க, எந்த கேரக்டர்னா போங்க, தயவு செய்து இந்த பக்கம் வராதுங்க. டிவி நிறையா இருக்குது, அதனால் எதுக்கு அது ஒரு பண்ணுறாங்க ஒருத்தர் பயங்கரமாக என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா, கொஞ்சம் பதட்டமாக இருக்குமா இல்லையா? எதுக்கு அந்த அவர் ஒவ்வொரு படத்தையும் ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு போயிட்டே இருக்காங்க, யாராவது தலைவர் மிரட்டாப்பில் தெளிவாக இருக்கா அப்படின்ட்டு. அதனால் நல்ல டைரக்ஷன் பண்ணுறீங்க. அப்புறம்னா சீன் பிரமாதமாக வந்துக்கிட்டு இருக்குது, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் கிட்டாருன்னு சம்பளத்தை ஏற்றி கொடுப்பாங்க. 2 காரை வாங்க, வீட்டை வாங்க, வண்டி ஹைவேல போகட்டுமே இந்த பார்த்தீங்களா சூப்பர். அவ்வளோ இந்த பங்காளி வண்டி அப்படியே விட்டுருங்க, ரோட்டு போயிட்டே இருக்கட்டும். அதை விட்டுட்டு திருப்ப அடுத்த ஒரு 5 ரூபாய் சட்டுக்குள்ளே வாண்டியா அப்படின்னு ட்ரெஸ்ஸை மாட்ட சொல்லுவேன். அப்படியே ஒரு பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க, வாழ்த்துக்கள். பட் இதெல்லாம் எங்களுக்கு பெருசாக எங்களுக்கு பாதிக்கலை. த்ரோட்டை கொண்டு போகாதுங்க, அதுதான் 8 ரீலை கவர் பண்ண வேண்டாம். அதாவது ஒரு சின்ன 3 வருஷத்துக்கு நல்லா இருக்குது. டப்பிங் பண்ணால் ஒரு மனுஷன் டப்பிங் பேச போகிறேனே, டப்பிங் பேசிட்டு இருப்போம். அங்கேருந்து இன்ஜினியர் உங்களுக்கு கூப்பிடுவாப்புல, பங்காளி ஒரு நிமிஷம் அப்படின்னு திட்டு விடுவாப்புல, இருங்க பங்காளி அங்கேருந்து சொல்லுங்க, அது அங்கேருந்து சொல்லுங்க, இல்லை இருங்க அங்கேருந்தே சொல்ல முடியாது. இதான் டைரக்டர் வரையாம்பாரு ஒரு விஷயத்தை அங்கே சொன்னால் கேட்கும், அங்கேருந்து வரையாம்பாரு கிளம்பி ஒருத்தர் கிட்ட ஆர்டிஸ்ட் கிளியராக சொல்லிட்டு போகிறாப்புல, வாங்க போங்க ஒரு நிமிஷம் பங்காளி பேசு, முன்னோட இப்போ கொஞ்சம் சைனிங்காக இருக்கு, என்ன காரணம் பங்காளி? இல்லை நான் நேற்று பார்த்தேன், நான் நல்லா பார்த்தேன், பட் கொஞ்சம் சைனிங் தெரியுது பங்காளி, ஒரு நிமிஷம் இல்லைங்க இது முடிச்சு, ஒரு நிமிஷம் வெளில வாங்க பங்காளி. அடா சண்டாலா, இல்லை நல்லா தெரியுது பங்காளி, நீங்கள் முன்னாடி இருந்ததுக்கும் இடையில இப்போ கொஞ்சம் பேச லைட்டாக என்னவாக இருக்கு. அந்த பேக்கில் காட்டினேன் சும்மா கிரீம் ஒருத்தர் 60 போட்டால் தான் அந்த கிரீம் எனக்கு கொடுத்தாங்க. அப்படியா ஓகே ஸ்டாப்பில் டப்பிங்கும் பேசியாச்சும் முடிச்சாச்சு. ஒரு 11 மணி இருக்குமா, 12 மணிக்கு அடிச்சாப்பில் தலைவன், என் சிங்க தலைவன் அடிச்சோன்னா தானே பங்காளி நானே கூப்பிட்டு நீங்களே கூப்பிட்டீங்க ஒன்று பங்காளி. அந்த விஷ்ணுத்து அந்த கேப்டர் நான் போட்டேன், நாங்கள் ரெண்டு அந்த ரோட்டில் ரெண்டு பேசுகிறத ஒரு சூப்பர் டைலாக் ஒன்று கேப்பில் நல்லது, நானே கூப்பிட்டு வச்சு நீங்கள் அதுதான் கூப்பிடுங்கன்னு நினைக்கிறேன். இல்லை பங்காளி நீங்கள் சொன்ன கிரீமை நெட்டில் தேடி பார்த்தேன், நெட்டில் காணாம பங்காளி அது என்ன இப்போ ஒரு நிமிஷம் எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்களாண்டாப்பில் பங்காளி நான் காலையில் கூப்பிட்டுட்டுமா இல்லை இல்லை பங்காளிம்மா காலையில் நம்ம அங்கே பார்ப்போமே அங்கே பேசிக்கிறோமா ரேட்டு இவ்வளோ ஒரு ஆர்வம் அப்படி ஒரு ஆர்வம் பாங்க சண்டாலும் அப்படி ஒரு டைரக்ஷனை கையில் வச்சுக்கிட்டு எவ்வளோ ஒரு ஒரு கொடூரமான விஷயத்தை கையில் எடுக்கிறான் பாருங்க சண்டாலும் திருப்பி வந்து மரணத்தையும் நம்ம டெய்லி பிடிச்சாமா எனக்கு தெரியும் டெய்லி பேசிட்டே இருப்பேன் டெய்லி அவர் ஒன்று கேட்டே இருப்பார் அப்புறம் அவர் அவரில் பங்காளி சும்மா நீங்கள் விளையாட்டுங்க இருக்கல பங்காளி ஏன்டா சொல்கிறாப்புல நான் எங்கள் அவர் முன்னாடி தான் சொல்லிட்டு இருக்கேன் நான் பையெல்லாம் சொல்லலை இல்லை பங்காளி டேரக்டர் தான் ஏன் அது நல்ல விஷயம் நான் அந்த சொன்ன வார்த்தை ஏன் டேரக்டரும் தாடி வச்சுக்கிட்டு வயிற்று தள்ளிக்கிட்டு இப்படியே தான் தெரியுமா டென்ஷனாகவே ஏன் நானும் ஆர்டிஸ்ட்னும் வயிற்று நல்லா உள்ள அடக்கி அப்படின்னா கச்சு நம்ம ட்ரெஸ் போட்டுட்டா என்ன வேணாண்டா இருக்கா பங்காளி போடலாமே பங்காளிண்டு பங்காளி நான் இந்த இவ்வளோ தாடி இருக்கப்போ டை அடிச்சிருக்க பார்த்துருக்கேன் கிடைக்குது அந்த டையை நீங்கள் முடியவில்லை ஆனால் இங்கேருந்து உங்களுக்கு உண்மைக்கு ஒயிட்டு இருக்கா இல்லையா பங்காளி 10:30 மணிக்கு மேனேஜர் வர சொன்னாப்புல 12 மணி வந்தோடனே நான் உங்களோட சாரி கேட்டு 2 ஹவர் லேட்டாக அடிச்சுட்டு இப்போ இதை சொன்ன முடியாது கொஞ்சம் போகவே பங்காளிலேருந்து பிரேக் விட்டுருவோம் என்ன பண்ணலான்ட்டு இல்லை இப்போ ரெடியா சொல்லுங்க அப்படின்டாப்புல இல்லை பங்காளி அது எனக்கு ஒருத்தங்க நண்பர் நான் கேட்க கட் பண்ண கடை எனக்கு கொடுப்பாரு நான் வாங்கி போடுவேன் இல்லை பங்காளி இவ்வளோ முடிவு வைக்க இதுக்குள்ளே எப்படி வருது சரி இன்னைக்கு நைட்டு அதையும் நான் வாங்கி கொடுத்துறேன் பங்காளிட்டு அதுக்கு அடித்தாங்க மனுஷன் நைட்டு 1:30 மணிக்கு அதுக்கு அடிக்கிறாப்புல அடித்து அது என் பசங்களை விட்டு தேட சொல்லிட்டு அது எனக்கு கரெக்டாக கொடுத்துருங்க அப்படின்ட்டு ஆனால் நான் தன்னை நல்லா வச்சுக்கிறனோ அப்படின்ட்டு ஒரு மெனக்கதாலும் பர்சனாலிட்டோடு இருக்குனாரு சூப்பர் பங்காளி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த படம் கெட்டுக்கப்புறம் அந்த அந்த நிற்பீங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் இது வாழ்த்துக்கள் பங்காளி உங்கள்கிட்ட ரொம்ப பிடிச்சது அந்த நகைச்சுவை உணர்வு தான் இன்னும் உங்களை ரொம்ப வருஷத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகும் நீங்களே விட்டு விலகுனாலும் அது உங்களை விடாது அது கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும் வாழ்த்துக்கள் பங்காளி நெட்டுக்கு போக வேண்டாம் நெட்டில் போய் எதையும் கேட்க வேண்டாம் தேட வேண்டாம் நீங்கள் அடித்த உங்களுக்கு கூட உங்கள்கிட்ட நான் கொடுத்துட்டு போயிடுறாங்க இந்தாப்பா காலுக்கு போகிற கிரீமு மண்டைக்கு போகிற கிரீமு முகத்துக்கு போகிற கிரீமு போடு ராசா போட்டு கிளம்பு ராசான்னு கொடுத்துருவாங்க உங்கள்கிட்ட இனிமேல் எல்லாமே சூப்பர் வாழ்த்துக்கள் இல்லை கேமராமேன் லக்ஷ்மணன் ஆரம்பத்தில் இருந்தார் ஃபஸ்ட்டு வெண்ணிலா கபடி பழனிக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் போய் பார்த்தப்ப என்ன இன்ட்ரெஸ்டோட எப்படி ஒர்க் பண்ணாரோ எப்படி மரியாதை கொடுத்தாரோ அந்த மரியாதை அந்த இது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அந்த ஒரு சீன் லைட் பண்ணிட்டு இருக்கப்போ கூட சீன் காமெடி சீன் பேசிட்டு இருக்கப்போ கூட அந்த லைட் பண்ணிட்டு போய் ஓடியாந்துருவார் இங்கே இல்லை விஷயம் இங்கே வந்து உள்ளே நின்றுவார் நின்று ஓகே சூப்பர் சூப்பர் இந்த டைலாக் இப்படி மாற்றிப்பார் இந்த டைலாக் பேச நல்லா இருக்கும்ல ஆனால் அந்த கேரக்டரை கூப்பிடுங்களே அவர் பேசணுங்க நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான் டக்குனுக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுத்துட்டு போவார் கேமரா மட்டும் இல்லாமல் அந்த இதுக்குள்ளேயும் எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு இன்வால்வ் ஆகி ஒரு சந்தோஷமாக அடுத்தவங்க வந்து வெறுப்பாகாத அளவுக்கு எல்லாருக்கிட்டும் நல்லா பழகி எல்லா விஷயம் இப்போ தலையிடுறது பெரிய விஷயம் கண்டிப்பாக என்னோடய கேமராமேனுக்கு வாழ்த்துக்கள் அக்கா சாமி அக்கா ஒரு ஊராவுக்கு ஒரு ஒரு அம்மா தான் ஆனால் எல்லா ஹீரோவுக்கும் ஒரே அம்மா எங்கள் அக்கா தான் அழகான அம்மா நீங்கள் இன்னும் ரொம்ப வருஷத்துக்கு நீங்கள் அம்மாவே இருந்துக்கிட்டே இருக்கணுங்கக்கா ஆமாம் அக்கா நீங்கள் அம்மாவே இருக்கணுங்கக்கா ரொம்ப நாளைக்கு அதுக்கு எங்கள் வாழ்த்துக்கள்ங்கக்கா எங்கள் எங்கள் தாசண்ணே அண்ணன் இப்போ காலாவில் பண்ணிக்கிட்டு இருக்காரு பெரிய லெவலில் பண்ணிகிட்டு இருக்காரு சூப்பர் எங்கள் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள் எங்கள் நண்பருக்கும் வாழ்த்துக்கள் டோட்டல் எங்கள் டீம் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும் கண்டிப்பாக நான் திருப்பியும் சொல்கிறேன் வேலைன்னு வந்துட்டு வெள்ளைக்கார படம் மாதிரி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய அவ்வளோ வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் அந்த படத்தை எப்படி நீங்கள் வெற்றி அடைய செஞ்சீங்களோ அதே மாதிரி இந்த படத்தை நீங்கள் வெற்றி அடைய செய்யணும் ரொம்ப நன்றி.